ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு டு தஞ்சாவூர் ட்ரிப் வந்து பார்க்க போறோம். இப்போ டைம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 2:00 ஆகுது. நம்ம வந்து இப்போ ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்றோம். ட்ரெயின் பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல வந்து வந்துரும். எப்படி தஞ்சாவூர் போறோம், அங்க போய் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல டீடைலா வந்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க. மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க. என்னென்ன நடக்குது அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஹே காய்ஸ், இவர் தான் வந்து நம்ம பிளானோட கோஆர்டினேட்டர். பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளான் ஏ டு ஜெட், எங்கே போகிறோம் எல்லாமே கைடு. அது என்ன சொல்லுவாங்க, லோக்கல் கைடு? இல்லை இல்லை இல்லை, இந்த படத்தில் கைடு இவர் பேரில் இவர் இல்லை, திருநூறு கிடையாது, தஞ்சாவூர் கைடு. தஞ்சாவூர் கைடு இவர் தான். வேற என்ன சொல்லணும், தஞ்சாவூர் நான் போனதே இல்லை. அவர் போனது இல்லை, நான் ஒன் டைம் போயிருக்கிறேன். யூடியூப் வீடியோ போட போறானே, அப்ப நான் இல்ல இல்ல. ஏன் வீடியோ சொல்லாம வந்திருக்கீங்க? இவர முதல்ல வீடியோ சொல்லாம வந்திருக்காரு. வீடியோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே காய்ஸ், நம்ம போற வண்டி வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கு. தஞ்சாவூர் நம்மளை கூட்டு போற மயில் வாகனம் வந்துருச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இந்த ட்ரெயின்ல தான் போக போறோம். இதுக்கப்புறம் நாய்ஸா இருக்கும். பார்க் நெக்ஸ்ட் என்ன? நான் நெக்ஸ்ட் என்ன ஸ்டாப்பு? நெக்ஸ்ட் கரூர். அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி. ட்ரெயினுக்கு கண்டக்டர் சேரலாம். ரூட்டு தலை ஒழுங்கா வரைய கூட யாராவது. காய்ஸ், இந்த ட்ரெயினில் வந்து ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சுவிட்ச் போட்டு ஒரு 10 செகண்ட் கழிச்சு தான் வந்து ஃபேன் சுற்றுது. பாத்தீங்கன்னா தெரியும் இருக்காரு. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர மாதிரி என்ன ஒரு அமைதியா இருக்குன்னு பாருங்க. எல்லாம் அமைதியா வந்துருக்கு. நயமா இந்த நாய்ஸ்ல உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். அந்த கடைசியில் மட்டும் ஒரு ஹேண்ட்ஸமும் ஒரு பாய் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து ஏதோ ஒன்று கொஞ்சம் பேசுறாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ட்ரெயினில் இந்த ஜன்னலோர சீட்டில் உட்காந்துட்டு வர சுகமே தனி தாங்க. ஜன்னலோரமாக வெளியே வேடிக்கு பார்க்கலாம். ஒன்றும் தெரில, வெளியே வேடிக்கு பார்க்கலாம். மொடல் டைம் வெளியே உட்காந்து வேடிக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா செமையாக நம்ம ட்ரெயின்குள்ளே ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. தலையாளங்கள்லாம் செல்லு மும்பரமாக நோண்டிட்டு இருக்கிறாங்க. இவரை எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க ஏதோ குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் போயிட்டு இருக்காரு. மேபி வந்து இறங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஜாலியாக போவோம் அப்படின்னு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த ட்ரிப் வந்து எவ்வளோ ஜாலியாக வருது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்க. நம்ம பிளான ஜனரல் சொல்லிட்டியா வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். ஏறிட்டு எங்கே போகிறது அப்படிங்கிறது வந்து அந்த கடைசியில் உட்காந்து ஜூம் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்குண்ணாடே. என் பண்ணு மட்டும்தான் தெரியும், அதில் வந்து நீ ஒன்று தெரியுமே. கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து பிளானிங்கே இப்போ தான் போடுறோம். யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ட்ரெயின் ஏறிட்டு தான் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கிட்டோம். போய் இறங்கினதுக்கப்புறம் தஞ்சாவூர் போகிறோம். அவ்வளோதான் இப்போதைக்கு தெரியும். இந்த கண்டெக்டை வச்சு சமாளிப்போம். இப்போதைக்கு போகிறோம், மாஸ் காட்டுறோம். பிளான் பிளானை போடுங்க, வழியிலேயே பிளானை போடுங்க. மயாடி
அந்த பையனோட வயசுக்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தமே இல்ல. என்ன பண்றது, வெளியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்குது. அவங்களாம் கேம் விளையாண்டுருக்காங்க. மேபி தஞ்சாவூர் போய் தான் எல்லாரும் தூங்குவோம்னு நினைக்கிறேன். அரகோர தூக்கத்தில் போய் என்னத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிறத தெரியல. பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. காய்ஸ் மணி பார்த்தீங்கன்னா ஆறாச்சு. ஒரு ஒரு மணிக்காட்ட ஒரு சாரி ரெண்டு மணிக்காட்ட ஏறி ஒரு ஆறு மணிக்காட்டம் வந்து தஞ்சாவூர் பஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது, கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருக்கிறேன். இப்போ தான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்காரு, எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அப்புறம் எங்கே போகிறது அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இந்த ட்ரிப்லேயே நல்லா தூங்கிட்டு வந்தவர் தலைவர் தான். எவ்வளோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு பாருங்க. ஒருத்தர் ஏய் இவரு பாருங்க, பாவம் இவருதான் தூங்காம வந்தாரு ட்ரிப்ல உட்கார்ந்து. கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து 1.5 hours 2 hours ஆகுது. இன்னும் வெளியே போன பாட காணோம். இன்னும் போட்டோலயே இருக்கும், போட்டோலயே இந்த தஞ்சாவூர் போர்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே நாங்கள் மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கோம். ஃபோட்டோ எடுக்கிறோம் இன்னும் வெளியே போன பாட காணோம். வெளியே போயிட்டுருக்குறோம், இப்போ தான் வெளியே போகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. கைஸ் இப்போ தான் வந்து வெளியே போகிற இடத்தையே கண்டுபிடிச்சி வெளியே போயிட்டுருக்கோம். இதுதான் எக்ஸிட்டு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு ஃபோட்டோ ஷூட்டுன்ட்டு. இனிங்க வெளியே போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஒரு வெளியே வந்து வெளியே வந்துட்டோம். இதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கு தஞ்சாவூர் ஜங்ஷன். அது போட அப்படியே காட்டிட்டு அங்கே இருக்குது தஞ்சாவூர் ஜங்ஷன். இது என்ன கோயில் மாதிரி இருக்கு, கோயில் மாதிரி இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனா இல்லை என்னன்னு தெரில. என்ன மாதிரி இருக்கு இது என்ன அப்படி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதோ கோபுரம் மாதிரி வச்சிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. தஞ்சாவூர் சந்திப்பு நேரம் ஆவினுக்கு போனோம். ஒரு டீய போட்டுதான் அடுத்த வேலையை பார்க்கணும். போட்டு அழிச்சு எடுத்து வச்சு கண்டுபிடிச்சு. இந்த ஏரியா எடுக்கணும்னா கொஞ்சோண்டு மட்டும் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறோம். போறதுக்கு பஸ் இல்லை, வாட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். வைட் ஆங்கிள் எவ்வளவு கவர் ஆகும் இருங்க இருங்க. வைட் ஆங்கிள் பாருங்க, வீடியோ எடுக்கிறீங்க. கைஸ் இப்பதான் கோயில் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப தூரமாக நடந்துகிட்டே இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்னும் கோயிலுக்கு வந்து 2 kilometers. எங்கே பார்த்தாலும் 2 kilometers தான் போட்டிருக்கு. ஆனால் இன்னும் கோயிலுக்கு போன பாடு இல்லை, நடந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல கோட்டுன்னு நினைக்கிறேன். இது பண்ணுவோம். ஆமாம், கோட்டு ஒன்று இருக்குது. கோட்டை தாண்டி அரண்மனைன்னு ஒன்று இருக்காமா, அந்த இடத்துக்கும் போய் பார்க்கலாம். இந்த இடத்துல ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸு, இந்த பக்கம் கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி போயிட்டுருக்குறோம். ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் ரெடி ஆகிட்டு போகிறேன். போகிற வழியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னும் கவர் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதனால் ரொம்ப லேக் ஆகுது. அதனால் பார்க்கலாம்.
பக்கம் ஏரியா இருக்கு காலையில். ஏன் எந்த பில்டிங் பார்த்தாலும் பழசா இருக்கு. எந்த பில்டிங் பார்த்தாலும் கலை காலத்துக்கு ஒரு பழமையான அப்படி சொல்லல, எந்த பில்டிங் பார்த்தாலும் கொஞ்சம் பழசாவே தெரியுது. காரணம் என்னன்னா பில்டிங்கும் பழசு. அப்படி இல்லனா இது ஏதோ உனக்கு இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுண்ணா. தஞ்சாவூரை பத்தி இங்க வரதுக்கு முன்னாடி பாத்தீங்களா நெற்களஞ்சியம், தமிழகத்தின் நெற்களஞ்சியம் வர வழியில எத்தா பெரிய வயக்காடு இருந்ததா இதுவரையும் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய வயக்காட பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டருக்கு மேல வெறும் வயக்காடு மட்டும்தான். அது இந்த பக்கம் ஆறு இருக்கும். இல்ல காய்ஸ், ஒரு வழியா வந்து தஞ்சை பெரிய கோயில் அந்த கோபுரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். செமையா இருக்கு, சன்செட்டுக்கும் அதுக்கும் பயங்கரமா இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். உள்ள போயிட்டு இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த கோயில் கொஞ்சம் பெருசா தெரிஞ்சதா இவங்க ரெண்டு பேரும் சின்னதா தெரிஞ்சா நல்லா இருக்கு. அப்பலாம் இந்த ஆல்மோஸ்ட் வந்து கோயில்கிட்டயே வந்துட்டோம். இது தெரியும் நினைக்கிறேன். இது வந்து அந்த என்ட்ரன்ஸ் கோபுரம். அதை தாண்டி உள்ள போனோம்னா உள்ள ஒரு கோபுரம் இருக்கு. யாரு கட்டினது? மராட்டியர்களா? கைப்பற்றதுக்கு அப்புறம் இதுக்கு சுற்றுச்சுவர் கட்டி ஒரு கோபுரம் வச்சாங்க மராட்டியர்கள். அந்த கோபுரம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ரெண்டாவது தான் சோழர்கள் தான். அதுக்கப்புறம் உள்ள கோபுரம் போய் இதுதான் கட்டடக்கலை வேற, இதோட கட்டடக்கலை வேற, நம்மளோட சிற்பக்கலை. ஆப்போசிட்ல வந்து பார்க்கிங் இருக்கு, கார் பார்க்கிங் அங்க இருக்கு. முடிச்சுட்டு நீங்க அப்படியே இந்த இடத்துல இந்த வழியா ரோடு கிராஸ் பண்ணி அப்படியே இந்த வழியா நீங்க அப்படியே கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகலாம். வேற லெவல் பயங்கரமா இருக்கு. என்ட்ரன்ஸ் சூப்பர்ப், செம்மையா இருக்கு. காய்ஸ் நமக்கு பின்னாடிதான் இருக்கு கோயிலோட என்ட்ரன்ஸ், தஞ்சை பெரிய கோயில். அதுவும் அதுவுமா வந்திருக்கோம், வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மித்தெல்லாம் உள்ளே போயிட்டு நீங்கள் கோயிலோட இன்டீரியர்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த கோயிலை பற்றி அதிகமாக நமக்கு தெரில, பின்னாடி இருக்க தலைவர்கள்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன ஏது அப்படின்னு. சீக்கிரமாக இருந்தால் ரைட் சைடு உள்ளே போனீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி கொடுப்பாங்க, அந்த ட்ரேல நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த ரைட் சைடு அங்கே ஒரு பாதை மாதிரி போகுது பாருங்க. கைஸ் இது இங்கே தான் சொன்னேன், ஸ்லிப்பர்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் ரேக் இருக்குமா? ரேக்லாம் கொடுத்துருவாங்க. எனக்கு அந்த வாங்க கைஸ், ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு தந்தீங்க, பேக்ஸு, உங்கள் அக்சசரிஸு, ட்ரோனு, கேமரா. இது மட்டும்தான் அலோடு இல்லை, ட்ரோன் கேமரா மட்டும்தான் நாட் அலோடு. இதுபடி ஃபோன் கேமரா கேமரா வந்துருக்கீங்க எல்லாம் வந்து ஒரிஜினாலிட்டி லைட்டா தெரியுது. பாம்பு தொடுற ஃபீல் இருக்கு அப்படியே. பாம்பு எத்தனை தடவை தொட்டுருக்கிறதுக்கு முன்னாடி செத்து போன பாம்பு தூக்கி இருக்கா? செத்து போன பாம்பு கழட்டி போட்ட சட்டையை தொட்டு இல்லண்ணா இல்லண்ணா
தொட்டா லைட்டா அந்த மாதிரி தான ஃபீல் இருக்கு. யூடியூபுக்கு எடுக்கறானே அதான் தான் சொல்லணும். ஆமா அதான் சொல்லணும். கரெக்ட். கைஸ் ஸ்லிப்பர் வந்து கழட்டிட்டு கோயிலுக்குள்ள என்டர் ஆகிறோம். இங்கே பின்னாடி தான் வந்து ஸ்லிப்பர் கழட்டி விட்றதெல்லாம் இந்த தான் பின்னாடி போய் கழட்டி விட்டுருக்கீங்கன்னா ரேக் கொடுப்பாங்க. ரேக் கொடுத்துட்டு அந்த நம்பர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பில்லை போட்டு கையில் கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் தான் கோயில் இருக்குது அப்படின்னு தெரியும். பேக் சைட் வர மாதிரி இருந்தீங்கன்னா காலையில் ஒரு 6:00 இல்லைன்னா 7:00 இங்கே வர மாதிரி பார்த்து கிளம்புங்க. அப்போ தான் வந்து கரெக்ட் செம்மையாக இருக்கும். சீரியஸாகவே முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைம் வாங்க. இதுதான் வந்து அடுத்த என்ட்ரன்ஸு. கிட்டத்தட்ட இது 3வது என்ட்ரன்ஸ், ஆனால் இதுதான் ஃபைனல் என்ட்ரன்ஸு. இதை தாண்டிட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த கோபுரத்துக்கே போயிடலாம். இந்த இடத்துல போட்டிங்கன்னா நோ மாஸ்க் நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. இந்த வழியாக தான் போகணும் நம்ம. அந்த இடத்துல ஒருத்தர் செக்கிங்க்கு நின்றுட்டுருக்காரு. அவர் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாரு. மாஸ்க் போட்டிருக்கீங்களா இல்லையா காய்ஸ்? ஒரு வழியாக அந்த மாஸ்க் செக்கிங் முடிச்சுட்டு இதுதான் என்ட்ரன்ஸு. கரெக்டாக உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் தான் கிடைக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அண்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது, குழந்தைங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரைட் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு கோபுரம் இருக்குது. இது வந்து நம்ம வந்த வழி பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது, அது கவர் ஆகலை. இதுதான் வந்து நம்ம வந்த வழி. நம்ம தலைவருங்களாம் இங்கே தான் இருக்காங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த கோயிலோட கார்னர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏறி பாருங்கள். இந்த இடத்துல உட்காந்து பார்க்க உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த கோயிலை பற்றி அந்த அளவுக்கு தெரில. தெரிஞ்சவங்களாம் பின்னாடி இருக்காங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இந்த பக்கமும் ஸ்டெப்ஸ் இருக்குது, பார்க்கவே இல்லை. வந்தீங்கன்னா ஹைட்டாக உட்காந்துட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்ருக்காங்க அதிகமாக. வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிட்டிங்கை போட்டு இங்கேருந்து அந்த கோயிலை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஃபீல். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். முடிஞ்சளவுக்கு வந்து காலையில் வாங்க பாருங்கள். காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஏ பத்ம தேவி தானே? சரி, ராஜராஜ பஞ்சம தேவி அவங்களோட நாட்டிய வடிவம் தான் செதுக்கிருக்காங்க பார்த்தியா. ஒவ்வொன்றா எங்க அந்த இதில் உள்ள மணிமண்டலத்தில் அந்த இடத்துல இருக்கு. உள்ள அவங்களோட நாட்டிய சிலை தான். எத்தனை சிலை, எத்தனை வடிவம் தான்? கோபுரத்தோட நெல் எங்க உழுவுது? இல்லனா பாருனா இதோட நெல் தானே அங்க இருக்கு. இந்த கோயில் சொன்ன அது என்ன காரணம்? செங்கலா இருக்கு இல்லைண்ணா, இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்கண்ணா. கோவிந்தனா அந்த கோயிலோட நிழல் வந்து இங்கே பாருங்க,
அந்த ஒன் சைடாவே அந்த நிழல் தெரியுதா, அந்த நிழல் கீழேயே படல, இந்த பக்கம் வெயில் அடிச்சு அதோட நிழல் அப்படியே அதோடயே படிஞ்சிருந்தோம். அங்க நிழலே வரல, இப்ப போய் நாங்க பார்த்தோம், அவரு தான் சொன்னாரு. அது ஏதோ பேஸ்மெண்ட் ஏதோ சொன்னது கரெக்டானு தெரியல, ஆனா நல்லா உத்து பாருங்க, அதோட நிழல் அதோட கார்னர்லயே இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரிஞ்ச கதை தான். அது என்ன விஷயம் அப்படின்னு மேல இருக்காது. எத்தனை டன்ரா எது வந்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து பாருங்க, இந்த கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட் எங்கேயும் உட்காரலாம், அகைன் வந்து அங்க உட்கார்ந்துருங்க. அங்கே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த கோபுரத்துக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால நீங்கள் இந்த இடத்துலருந்து இதை பார்த்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்கன்னா வேறு லெவலில் வரும். அது இல்லாமல் அங்கேயும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்த இடம் சொல்கிறேன், இந்த செவு இந்த கோபுரத்தை ஒட்டின மாதிரி இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டேஜ், நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மெயின் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் வந்து அங்கே மெயினாக வந்து அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அங்கேருந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா வேறு லெவலில் வருதுன்னு நாங்கள் அப்போயே எடுத்து பார்த்தோம். அதுக்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அந்த நெட்லேருந்து இந்த இடம் வரைக்குமே உங்களுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே கோபுரத்துக்கிட்ட இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபோட்டோஸ் கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தஞ்சை பெரிய கோயிலோட அந்த ஹிஸ்ட்ரி வந்து இந்த உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் உள்ளே போகல, இப்போ உங்களுக்காக உள்ளே போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மியூசியம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாவ், வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து த ஸ்டோரி ஆஃப் சுந்தரர் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இந்த இடத்துல தமிழ் ஹிந்தி இன்னொரு லாங்குவேஜ் என்ன, ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் இதில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட இந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் என்ன 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 சொல்லுது? இங்கே நந்தி இருக்குது. சரி 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 சரி, இது என்ட்ரன்ஸா? கரிகால சோழன். ஆமா சரி, இவர் கருவூர் தேவர், அவரோட ராஜராஜ சோழன் குருவா இதுவா நினைச்சிருப்பாங்க. கருவூர் தேவர் அவரோட ராஜராஜனின் ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு செஞ்சுரி. அப்ப கரன்சி வந்து 16th செஞ்சுரி தான கண்டுபிடிச்சாங்க. இது வந்து சோழ காலத்தோட பெயிண்ட். அப்ப பண்ண பெயிண்ட், அது அப்ப பண்ண பெயிண்ட். இது வந்து இப்ப அந்த கல்லுல இருக்கிறத அப்படியே இது எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. கல்லே அங்க வச்சிருக்காங்க. கல் அங்க இருக்கா? இங்க இல்ல. லைட்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கருவு வச்சிருக்காங்க கைஸ். ஒரு பாதி சுத்தி பார்த்துருப்போமா, இன்னும் பாதி அங்கிட்டு இருக்கு கோயிலோட ரைட் சைடு. இப்போ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அப்படியே வந்து பேக் சைடு ரைட் சைடும் பார்த்துட்டு அப்படியே பேக் சைடு போக போகிறோம். ஆனால் வெயில் வந்ததுனாலே ஒரு மாதிரி ஆயிருக்கு. காலையில் வந்தால் தான் கிளைமேட் நல்லா சீரியஸாக ஒரு 7 மணிக்கு வந்தா சூப்பராக இருக்கு. வந்தீங்களா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எங்கே இன்னொரு பிளேஸ் என்ன இருக்கு? இதுக்கப்புறம் திருச்சி தான் போகிறோம். பார்க்கலாம் போய் கவர் பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தோட நிழல், இந்த கோபுரத்தோட நிழல் வந்து அங்கே படுது தெரியுதுங்களா? ஆனால் இந்த கோபுரத்தோட நிழல் அதை தாண்டி இந்த இடத்துல பட வேண்டியது, ஆனால் படலை பாருங்கள். அந்த கோபுரத்தோட நிழல் அந்த கோபுரத்தை ஒட்டின மாதிரியே அந்த நிழல் அப்படியே படிஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து அந்த கோபுரம் அகலமாக இருக்கிறதுனால தான் இது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட நிழல் வந்து எப்படி பார்த்தாலும் படாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் கோயிலில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்க போயிட்டுருக்கோம். மறுபடியும் உங்களுக்கு இங்கிருந்து வரப்ப அதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளியே போறோம்,
நம்ம உள்ளே வந்த வழி தான் இது, மறுபடியும் வந்து வெளியே போகிறோம். ரெண்டு பக்கமும் பயங்கரமான ஒர்க்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மறுபடியும் செப்பல் தான் அங்கே தான் என்னது காடு மாதிரி இருக்கும் சைடில், சைடில் ஆ அங்கே ஆனால் கேட் போட்டிருக்காங்களே. மறுபடியும் நம்ம செப்பல்லாம் அங்கே தான் விட்டோம். மறுபடியும் போய் செப்பல் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான். வெளியே போய் டிஃபனை முடிச்சுட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம். இப்போ தான் ஒரு ஒருத்தராக நான் இப்போ வந்துட்டுருக்கேன், ஆனால் அந்தளவுக்கு வரல கூட்டம், ரொம்ப கூட்டம்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்துட்டுருக்காங்க, ஆமாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வைப் வேணும்னா மார்னிங் டைம் வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மறுபடியும் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். கைஸ் அவ்வளோதான், ஒரு எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மணி எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம், கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் இருக்குமா. ஏழு மணிக்கு முன்னாடி உள்ளே வந்தோம், மணி ஒம்பதரைக்கு மேலே ஆகுது. போயிட்டு இன்னும் டிஃபன் சாப்பிட்ணும், டிஃபன் சாப்பிட்ணுன்ட்டு இன்னும் கிளம்பவே இல்லை, இப்போ தான் போயிட்டுருக்குறோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சு வீடியோ. நீ எக்ஸிட் போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு, நீ போய் சாப்பிட்டு பஸ் ஏற வேண்டியதான். ஆல்ரெடி இப்போயே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் வரலையா வரலையான்ட்டு. அதெல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு நிமிஷம் கைஸ், அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் எங்கேயாவது போகணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, see another video, bye.